அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசில் மத்திய அரசாங்கத்திற்கு பயந்து கிடந்து எந்த ஒரு இடத்திலையும் குரல் கொடுக்கல. கமலஹாசன், நாங்க வணங்குற இயேசு கிறிஸ்து கூட ஒருமுறை உயிர்த்தெழுந்தார், ஆனால் இரட்டை இலையை இரண்டு முறை உயிர்த்தெழுக்க வைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பல சண்டைகள், ஈரான் ஈராக் சண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தண்ணீர் நீர்ப்பகிர்வுனால வர்ற சண்டை, கர்நாடகாக்காரங்க சன்னி விட மாட்டாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் விசுவாசியாக எந்த நேரத்திலையும் கட்சி பணியாற்ற வேகத்துடன் வந்து செயல்படக்கூடிய என் இனிய அன்பு தொண்டர்களே, கழகத்தின் வேரான வித்தான விதையான உங்க எல்லாருக்கும் நல்வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த இவ்வளவு பேர் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கவே 234 தொகுதியிலையும் இவ்வளவு வீறு கொண்டு கழகம் எழுந்து நிற்பதற்கு என்ன காரணம்? காவிரியில் வெற்றி, காவிரி மீட்பு, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்கே நகர்ல உட்கார்ந்துட்டு நம்ம காவிரி தண்ணி குடிக்கல, ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்த இதை வெற்றியா கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல அந்த காவிரியை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். புரட்சி தலைவர் இதய கணியில் ரொம்ப அழகா பாடுவார். புரட்சி தலைவரை முன்னால வச்சு அவர் அறிமுகப்படுத்துற பாட்டுல காவிரியோட வரலாறையே வந்து ஒரு 10 வரியில சொல்லுவார். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் நேவியதோர், கன்னடத்தில் குடகுமலை கனி வயிற்றில் கருவாகி. குடகுமலையில கருவானது, ரெண்டு இடத்துல கருவாகுது காவிரி. மறக்க கூடாத ஒரு விஷயம், ஒரு பக்கம் குடகுமலை, இன்னைக்கு குடகு மாவட்டம் வந்து கர்நாடகாவில் இருக்கு, அவங்க தனி மாநிலம் கேட்டுட்டு இருக்காங்க. குடகு வந்து தனியா பிரிச்சு கொடுங்க, ஏன்னா நாங்கள் பேசுற மொழி வேற, கன்னடம் கிடையாது அவங்க பேசுறது. இன்னொரு இடத்துலையும் உதயமாகுது கேரளாவில். கேரளாவில் வந்து கபில நதி என்று அதற்கு பெயர். அந்த கபில நதி ஓடி வந்து சேர்ற இடம் தான் கபினி. அந்த கபினி வந்து ஒரு பெரிய டேம் கட்டியிருக்காங்க. அந்த கபினிக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறுகளெல்லாம் ஒன்றிணைத்து இந்த பாட்டில் அழகா சொல்லுவாங்க. தலை காவிரி எனும் தாதி இடம் உருவாகி. தாதினா யாரு? வளர்க்குற நர்ஸு. வீட்டில் வந்து அந்த சின்ன குழந்தைய வளர்த்தெடுக்கிறது தலைக்காவிரி. ஸோ தலைக்காவிரி வந்து பிறப்பிடம். தலைக்காவிரின்னு ஏன் பேரு அதுக்குன்னா, அது இருக்கிற கர்நாடகா, குடகு, குடகு மலையில தலைக்காவிரி அப்படின்றத தலைக்காவிரி எனும் தாதியில் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய். சிவசமுத்திரம்னு ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த இடத்துல ஒரு டேம் கரண்ட் எடுக்க முதல்ல வந்து பெரிய சண்டை வந்தது. சிவசமுத்திரத்தில் டேம் கட்டலாமா கட்டக்கூடாதா? எந்த வருஷம்? 1892 வருஷம். இந்த நீண்ட வரலாறுன்னு சொல்றதுக்கு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். 1892 அப்போ இருந்தது வந்து பிரிட்டிஷ்கார அரசாங்கம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் சென்னை ராஜதானிக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்கு. அந்த பக்கம் மைசூர் நாடு, அவன் தனி நாடு மைசூர் மகாராஜா, அதுக்கு ஒரு மகாராஜா. இந்த மைசூர் மகாராஜாவும் பிரிட்டிஷ்காரங்களும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய வரலாறு பாருங்க. காவிரி வந்து தமிழ் பெயர். அந்த காவிரி வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி. இந்த நதி வந்து இந்த பவுண்டரி, இது வந்து கர்நாடகா, இது வந்து தமிழ்நாடு, இந்த வித்தியாசங்களை பார்ப்பது காவிரி நதி கிடையாது. இந்த நதிக்கு இரண்டாவது முக்கியமான ஒப்பந்தம் 1924. 1924 இன்னைக்கு தேதிக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 100 வருஷத்துக்கு பக்கத்தில். அத்தனை வருஷத்துக்கு முன்னால, 95 வருஷத்துக்கு முன்னால ஒப்பந்தம் போடப்படுகிறது. என்ன ஒப்பந்தம்னா, யாரும் வந்து டேம் கட்டக்கூடாது. அந்த பக்கம் கட்டினாலும் சரி, இந்த பக்கம் கட்டினாலும் சரி, அவங்ககிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும். முக்கியமான ஒரு கோட்பாடு. இது வந்து 50 வருஷமா சரியா போச்சு. புரட்சி தலைவர் இதய கணி படம் ரிலீஸ் பண்றப்போ நம்ம ரெண்டு பேருக்கு நல்ல உறவு. அண்ணன் அழகா பேசினாங்க, எப்படி குண்டுராவ் வீட்டில் போய் புரட்சி தலைவர் கை நினைச்சப்போ அவருக்கு விக்கல் வருது. விக்கல் வர்றப்போ அந்த வீட்டம்மா தண்ணி கொடுக்க வருது. குண்டுராவ் ஒய்ஃப் அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, அம்மா எனக்கு இந்த தண்ணி விடுறதுக்கு முன்னால், தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால ஓ வீட்டுக்காரர் அந்த தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் சாப்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ள தண்ணி வந்து பாய விட்டாரு குண்டுராவ் அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு வந்து அவ்வளவு எளிமையா இருந்தது, ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா புரட்சி தலைவர்
அப்ப பொறுப்பெடுத்து முதல்வராக பொறுப்பெடுத்து வந்த பொழுது இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைட்லயும் வேகம் இல்லை. அங்கு வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் வந்தார், அங்கு வந்து அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மிக முக்கியமான தவறு எப்ப நடந்ததுன்னா, கருணாநிதி ஆட்சிக்கு வந்த 1970 ஆட்சிக்கு வர்றாரு 1969ல், இந்த ஒப்பந்த காலாவதியாவது 1974 50 வருஷம் அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் வந்து காலாவதியாவது 1974. கர்நாடகாக்காரன் டேம் மேல டேமா கட்டிட்டு போறான், முத டேம் ஆரம்பிக்கிறான், ரெண்டாவது டேம், 12 டேம் கட்டுறான் காவிரியை சுத்தி, காவிரியை சுத்தி சுத்தி கட்டிட்டு இருக்கான். நம்ம ஆள் வந்து என்ன செய்யறாரு, சர்க்காரியா கமிஷன், இந்த கமிஷன் அந்த கமிஷன், மத்திய அரசாங்கத்திற்கு பயந்து கிடந்து எந்த ஒரு இடத்துலையும் குரல் கொடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. புரட்சி தலைவர் பொறுப்புக்கு வர்றாரு, இந்த இந்த டேம் கட்டுற பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல உறவு அப்போ வச்சிருந்தார் அவர், ஆண்ட அந்த 8-9 வருஷத்தில் நல்ல உறவு வைத்திருந்து இந்த பிரச்சனையை தீவிரமடையாமல் பாதுகாத்தது புரட்சி தலைவர் அவர்கள். அதற்கப்புறம் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மா வர்றாங்க 1991ல், இந்த பிரச்சனை மிக மிக தீவிரமடைகிறது, ரெண்டு சைட்லையும் வந்து சண்டை, தண்ணி வர மாட்டேங்குது. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்போ இந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சை தரணி என்று படித்து கொண்டிருந்த காலம் மாறி தஞ்சை என்பது தண்ணீருக்கு தவிக்க துவங்கியது. இது என்ன தஞ்சாவூர்ல பெருமை, 8 மாவட்டங்கள் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. அந்த 8 மாவட்டங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க சாப்பாடு போடல, இந்தியாவுக்கே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அரிசி என்றாலே தஞ்சை தரணி என்ற நிலை மாற துவங்கியது. அதே போல தமிழகத்தில் தண்ணீர் நிலை கீழே போய்கிட்டே இருந்தது. அம்மா அவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் 1995ல். மழைநீர் சேகரிப்பு பண்ணி கீழே இருக்கிற வாட்டர் டேபிளை மேலே கொண்டு வரணும்னு இந்தியாவுக்கே பாடம் கற்பித்துக் கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த நீரின் சரித்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு அறிஞன் சொல்லிட்டு போயிருக்கான், அடுத்த உலகப்போர் வந்ததுன்னா அது எதால வரும், தண்ணியால வரும்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற பல சண்டைகள், ஈரான் ஈராக் சண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணீர் நீர் பகிர்வுனால வர்ற சண்டை. இன்னைக்கு சைனாக்காரன் கூட நமக்கு பவுண்டரி சண்டை என்னன்னா பிரம்மபுத்திரா நதிய பிரிக்கிறதுல இருக்க சண்டை. அதே மாதிரி பாகிஸ்தான் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை வந்துட்டு இருக்கு. பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்து நதி, அந்த இந்து நதியை எப்படி பிரிக்கிறதுன்னு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சண்டைகள் வருவது நீரினால். அந்த நீர் பிரச்சனைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைத்த முக்கியமான அடி 2002ல். அம்மா என்ன சொல்றாங்க, சட்ட ரீதியான தீர்வு காண வேண்டும், எந்த கட்சி அங்க ஆட்சிக்கு வந்தாலும் கர்நாடகாக்காரங்க சன்னி விட மாட்டாங்க, சட்ட ரீதியாக இதற்கு நமது உரிமையை பெற வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 78 மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல கொடுத்த தீர்ப்பு சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படவில்லை, மத்தியில் இருந்த திமுக காங்கிரஸ் அரசாங்கம் அதை கெசட்ல போடுறதுக்கு கூட 5 வருடங்கள் எடுத்தார்கள் அம்மா அவர்கள். அதை கடைசியில் அதுக்கு வெற்றி அடைந்தது 2013ல் முதல் வெற்றி என்னன்னா, கெசட்ல அந்த காவிரி நீர் பகிர்வை பற்றி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் உருவாக்குவதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது 2013ல். ஆனா இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு ஏன் இத்தனை இடத்துல நம்ம விழா எடுக்கிறோம்னா, 5 விஷயங்கள் சாதிக்கப்பட்டு இருக்கின்றன. நம்ம வந்து எடப்பாடியார் அவர்கள் அரசில் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தப்போ மிக முக்கியமான விஷயம் அதுல என்னன்னா 5 விஷயங்கள். முதல் விஷயம் வந்து, காவிரி என்பது எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறதோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமல்ல, அந்த காவிரியால் பாசனம் இல்ல குடிதண்ணீர் எடுத்து பயன்படக்கூடிய 4 மாநிலத்துக்கு, கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா, இந்த 4 மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கும் காவிரி சொந்தம் என்று முத தீர்மானம். யோசிச்சு பாருங்க மக்களே, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய இங்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு
காவிரியின் ஒரு பகுதி உங்களுக்கு சொந்தம் என்ற தீர்ப்பை பெற்று தந்தது அண்ணன் எடப்பாடி அரசு அரசு. இதை யாரும் வாங்கல, இத்தனை வருஷமா வாங்கல. மைசூர் மகாராஜா வந்து அக்ரிமெண்ட் போட்டாருன்னா அப்ப கூட அவர் வந்து நீங்க டேம் கட்டக்கூடாது, தண்ணி கடமணிக்கு போகணும், இந்த மாதிரி தான் இருந்ததே தவிர காவிரி யாருக்கு சொந்தம் என்ற கேள்விக்கு விடை தந்தது இந்த தீர்ப்பு. ஒன்று. ரெண்டாவது, எவ்வளவு தண்ணி உடணுன்றதுல ஒரு தெளிவு. 177 இந்த டிஎம்சி டிஎம்சின்றாங்கன்னா அது என்னன்னா 1000 மில்லியன் சதுர அடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000 மில்லியன், மில்லியன்றது ஒரு ஆங்கில வார்த்தை, தமிழ்ல சொல்ல போனா 100 கோடி. ஒரு டப்பா இருக்குன்னு எடுத்துக்கங்க, ஒரு டப்பால ஒரு பக்கம் நீளம் 1 அடி, அகலம் 1 அடி, ஆழம் 1 அடி, இந்த இவ்வளவு இருக்கிற டப்பா. அந்த டப்பா வந்து 1 கியூபிக் மீட்டர். இது மாதிரி வந்து 100 கோடி. இன்னொரு கணக்கு சொல்ல போனா இந்த இருக்கிற சோழாவரம் ஏரி உங்க எல்லாருக்கும் தெரியும், சோழாவரம் ஏரி நிறைஞ்சு நின்னா அது வந்து 1.5 டிஎம்சி. இந்த 1.5 டிஎம்சி அது அது மாதிரி 120 மடங்கு ஒரு வருஷத்துல வந்து அவ்வளவு தண்ணி அவங்க வந்து கொடுத்தாகணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு முடிவு இது வந்து இதுவரைக்கும் அவன் கொடுத்ததெல்லாம் விட 2 மடங்கு. அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான இது வரைக்கும் அதை மாதிரி 2 மடங்கு. மூணாவது, இதான் இதுக்கிலே முக்கியமான தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா இது வரைக்கும் அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், அங்க தண்ணி ரொம்ப வந்து அவனோட 12 டேம் நிறைஞ்சதுன்னா நமக்கு தண்ணி விடும், அந்த நேரத்தில் இங்கே மழை பெய்யும், நமக்கு தண்ணி வேண்டாமோ அந்நேரம் தண்ணி வரும். எந்த டயத்தில் வந்து நமக்கு தண்ணி இல்லையோ அப்ப தண்ணி வராது, ஏன்னா அவனுக்கு அப்ப தண்ணி கிடையாது, அதனால அங்க இருக்கிற தண்ணி இங்க விட மாட்டான். எந்த நேரத்தில் தண்ணீர் தேவையோ அந்த நேரத்தில் விடுவதற்கு சட்ட ரீதியான உரிமையை பெற்று தந்திருக்கிறது அந்த எடப்பாடியார் அரசு. மறந்துடாதீங்க, எந்த நேரத்தில் நமக்கு தண்ணி வேணுமோ அந்த நேரத்தில் அந்த தண்ணி வரணும். 4, 5, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அதிகாரம் வந்து கர்நாடக அரசாங்கத்திற்கு இருக்காது. இந்த அரசாங்கம் என்பது காவிரி மேலாண்மை ஆணையம் அப்படின்னு ஒன்று போட்டு அந்த ஆணையம் இருக்கக்கூடியது பெங்களூர்ல கிடையாது, மைசூர்ல கிடையாது, டெல்லியில இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 9 பேர், அதில் ஒருத்தர் வந்து புதுச்சேரி, ஒருத்தர் வந்து தமிழ்நாடு, ஒருத்தர் வந்து கேரளா, ஒருத்தர் வந்து கர்நாடகா, மிச்சருக்கு 5 பேரும் மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு ஒருத்தர் ஒரு ஜட்ஜா இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு நீர் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு மேலாண்மை நிபுணரா இருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இதுல யாரு அப்படின்னு முடிவு செய்து இந்த 9 பேர்ல மெஜாரிட்டி வந்து தீர்ப்பளிக்கும். இன்னைக்கு இந்த டேம் திறக்கணுமா திறக்க கூடாதா, இன்னைக்கு இதுல எவ்வளவு உயரத்துல தண்ணி இருக்கு தண்ணி இல்ல, இத முடிவு பண்ற அதிகாரம் வந்து டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த 9 பேருக்கு. அந்த டெல்லியில இருக்க 9 பேர்ல ஒருத்தர் வந்து நம்ம எஸ் கே பிரபாகர், இங்க இருக்கிற நம்ம ஊரு பிடபிள்யூடி செக்ரட்டரி அங்க உட்கார்ந்துருக்க போறாரு. இது வந்து மிக மிக முக்கியமான 5 ஷரத்துக்கள். அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்னைக்கு ஏன் வந்து கர்நாடகா இதுக்கு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்காம இருக்காங்க, ஆனா அப்படி ஒரு பார்ட்டி வந்து ஏத்துக்கலனா கூட அப்பீல்ல போக முடியாத தீர்ப்பு. 15 வருஷத்துக்கு அப்பீல் பண்ண முடியாது இந்த தீர்ப்பு. யோசிச்சு பாருங்க, 15 வருஷம் வந்து யாரும் அப்பீல் கூட போக முடியாது. அதனாலதான் இன்னைக்கு கர்நாடகா வந்து ஆள் போடலனா கூட அந்த ஆணையம் இயங்க துவங்கி விட்டது. அந்த ஆணையம் வந்து ஆர்டர் போட்டுருன்ற பயத்துல ஆணையத்துடைய ஆர்டர் வர்றதுக்கு முன்னாலே தண்ணி எடுத்து விட்டான். இன்னைக்கு வந்து நம்ம தங்க தமிழகத்தில் தஞ்சை தரணிக்குள்ள காவிரி பாய்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நிமிஷத்தில். இவங்க எல்லாம் வந்து கேட்டாங்க, காவிரி வருதா, வந்துருச்சா, ஆணையம் வந்துருச்சு, ஆனால் தண்ணி வந்துச்சான்னு கேட்குறவங்களுக்கு போய் பாருங்க, இன்னைக்கு தண்ணி வந்து பெருவழியாக வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கமலஹாசன் மாதிரி ஆட்கள்லாம் போய் அந்த சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்க போகிறாங்க, நல்லுறவு நம்ம வந்து நல்ல நட்பு ரீதியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாவோட தெளிவான சிந்தனை, எவ்வளவு நட்புறவு இருந்தாலும் கர்நாடகால எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களாக அந்த தண்ணீரை விடமாட்டார்கள். இந்தியா என்பது ஒரு தேசம் என்பது உண்மை என்றால், இந்தியா ஒன்றாக இருப்பது என்பது உண்மை என்றால், இதற்காக ஒரு ஆணையம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக ஒரு ஒழுங்காற்றுக்குழுனா ஒழுங்கா வந்து தண்ணி விடுறதுக்கு ஒரு செட்டப், அந்த செட்டப் வந்து தனியா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பு இன்னைக்கு இயங்க தொடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி வந்து 5 மிக முக்கியமான சாதனைகளை செய்தது அண்ணன் எடப்பாடியாரின் அரசு. இதுக்கு மேல என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு வந்திருக்கீங்க,
நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன, 2 வருஷம் 1.5 மாசம் அம்மா அவர்கள் 32 வருஷத்துக்கு முன்னால வென்ற கட்சியை மீண்டும் வென்றெடுத்த விந்தையை நிகழ்த்தி காட்டிய நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து 2 வருஷம் 1.5 மாசம் வந்து ஆயிருக்கு. இந்த 25 மாதங்கள்ல எண்ணற்ற சாதனைகள். ஒரு பெரிய ஆலமரம் விழும் பொழுது இந்தியாவில் எந்த கட்சியுமே சாதிக்காத ஒரு விஷயத்தை அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் சாதித்திருக்கிறது. இரட்டை இலை இயேசு கிறிஸ்து, நாங்கள் வணங்குற இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை உயிர்த்தெழுந்தார். ஆனால் இரட்டை இலையை 2 முறை உயிர்த்தெழுக்க வைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம். யோசிச்சு பாருங்க, 2வது முறையாக உயிர் பெற்று இன்று இந்தியாவின் 3வது கட்சி என்று அம்மா அவர்கள் நமக்கு பேர் எடுத்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆலமரம் வீழ்ந்து பட்டதுக்கு பின் தெய்வமாக நின்று நம்மை காத்து கொண்டிருக்கிறவர்கள் நம்மகிட்ட கேட்கிறது ஒன்னே ஒண்ணு, ஒற்றுமை. ஆர்கே நகர்ல நமக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான சவால் என்னன்னா, ஆர்கே நகரை மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு வந்து துரோகிகளால் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மீட்டெடுக்கும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களை சொல்ல விரும்புகிறதெல்லாம் கேஸ் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக வெகு விரைவில் இந்த ஆர்கே நகர்ல மீண்டும் மக்களை சந்திக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. வர இருக்கும், 4 வாட்டி வந்துட்டோம் இந்த இடத்துல எலெக்ஷனுக்கு, எல்லாரும் வந்து வந்துட்டோம் 4 வாட்டி. இன்னைக்கு 5வது வாட்டி வரப்போற காலம் வரப்போகிறது. இங்க இருக்கிற எழுச்சி மிக்க முகங்களை நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க செய்த துரோகத்துக்கு அழகா தண்டனை கொடுக்க போறீங்கன்றது நல்லா தெரியுது. இரட்டை இலை மீண்டும் வந்திருக்கிறது. எந்த நேரத்திலையும் அந்த சாதனையை நீங்கள் சாதிப்பீர்கள். அம்மாவின் ஆன்மா நின்று நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த ஆர்கே நகர் இதற்கு மேலும் துரோகங்களை தாங்காது என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு, இன்னும் சில சாதனைகள் அண்ணன் அவர்கள் அழகா பட்டியலிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது, எய்ம்ஸ் எய்ம்ஸ்ங்கிறாங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டிலே பெரிய மருத்துவமனையா, அரசு மருத்துவமனைகளில் பெரிய மருத்துவமனையாக 1500 கோடியில் ஒரு மருத்துவமனை வர இருக்கிறது. மதுரைக்கு பக்கத்தில் அதை கொண்டு வர்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு, நமக்கு என்ன நல்லதுன்னா, தென் மாவட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு இங்க வரக்கூடிய நோயாளிகள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளையும் சரி, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லையும் சரி, வந்து அட்மிட் ஆகிறவங்க எல்லாம் இனிமேல் அங்கேயே அட்மிட் ஆகி ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஏழைகளுக்கு இலவசம், நடுத்தர மக்களுக்கு மிக மிக குறைந்த செலவில் இந்த மருத்துவ சிகிச்சை. ஏற்கனவே நம்ம வந்து இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கோம் மருத்துவத்தில். முதல் இடத்திற்கு அடுத்த 3 மாசத்தில் வருவோம்னு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அது மலரக்கூடிய உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வர போகிறோம். இது என்ன, 1 வருஷத்தில் அந்த கட்டடம் கட்டி ஆஸ்பத்திரி வந்து செயல்பட துவங்கிடும். அதே போல ஸ்டெர்லைட்டு, இன்னைக்கு எவ்வளோ பேர் சொல்றாங்க, இத்தனை வருஷமா இருந்த அந்த ஃபேக்டரி இன்னைக்கு உறுதியாக இறுதியாக மூடப்பட்டு இருக்கிறது. அது தண்ணி கொடுக்கல, கிராண்ட் கொடுக்கல, அன்னைக்கு கேஸ் லீக் ஆனாலும் அதை வேற ஆட்கள் தான் போய் சரி பண்றாங்க. ஸ்டெர்லைட் மூடுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அரசு. அதே போல இன்னைக்கு சாதாரண விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க 100க்கு 23 பேர் தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் 100க்கு 50 பேர் இன்னைக்கு காலேஜுக்கு போகிறாங்க. 100க்கு 50 பேர் இந்தியாவிலே வந்து அதிகமாக காலேஜுக்கு போகிற பிள்ளை இருக்கிறது நமது தங்க தமிழகம். அதை உருவாக்கியது, அம்மாவின் கனவில் உருவாக்கியது அண்ணன் எடப்பாடியார் அரசு. இதே மாதிரி தொட்டதெல்லாம் சாதனைகள். ஒரு சின்ன துறை நான் வச்சிருக்கிறது, என்ன துறைனா தொல்லியல் துறை. அது என்னன்னு பலருக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, சிலைகள் வந்து நம்ம ஊர்ல இருந்து போன சிலைகள், அந்நிய நாட்டுக்கு போன சிலைகள் ராஜராஜ சோழனை கொண்டு வந்துட்டோம். போன வாரம் ராஜராஜ சோழன் அவன் வீட்டுக்கார அம்மாவும் சிலை வச்சிருந்தாங்க, 150 கோடி அந்த சிலையோட விலை. அது திரும்பி கொண்டு வந்து அதே பெரிய கோயில்ல அவளை கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கோம். இது மாதிரி 20 சிலைகள், இந்த 20 சிலையோட மதிப்பு மட்டும் 1000 கோடி. இன்னைக்கு வந்து அடுத்த 1 மாசத்துல இந்த 20 சிலைகளும் வர இருக்கு. ஏற்கனவே 4 வந்துருச்சு, கோர்ட்ல இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு போய் அந்தந்த கோயிலில் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன துறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்திலே முதல் மனிதன் இருந்த இடம் இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண கிராமம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம் என்ற ஒரு சிறு கிராமம்.
இதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு சொல்லிட்டு இருக்கோம். 50 கோடியில் வந்து பழந்தமிழர் பண்பாட்டு கண்காட்சி என்று மதுரையில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு இருக்கு, நம்ம ஊர் மாணவர்கள் இன்னைக்கு 6 பேர் அங்கே போய் படிக்க போறாங்க. அந்த ஹார்வர்டில் போய் PhD பண்றதுக்கு தமிழில் பண்ண போறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சாதனைகள் ஒவ்வொரு துறையிலும். இன்னைக்கு வந்து கோயில் குளம் எல்லாம் வந்து கும்பாபிஷேகம் பண்றது அம்மாவின் அரசு, சிலைகளை கடத்த விட்டது திமுக அரசு, அதை எடுத்து கொண்டு வர்றது அதிமுக அரசு. யோசிச்சு பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள், அம்மா வந்து நம்பிக்கை உள்ளவர்கள். அவர் என்ன கேட்டாரு, யாராவது நெத்தியில வந்து ஒரு குங்குமத்தை வச்சுட்டு போனா ஏம்பா நெத்தியில ரத்த வடியுதுன்னு கேட்ட தலைவர் அவங்க தலைவர். நம்பிக்கையற்றவர்களின் அரசு நமது தெய்வங்களை இழக்க வைத்தது, நம்பிக்கை உள்ள அம்மாவின் அரசு அந்த தெய்வங்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனை! இந்த மாதிரி வந்து என்ன நம்ம சாதனைகளை சொல்றது இல்லை. முத வாட்டி 234 தொகுதியிலையும் மீட்டிங் போட்டு என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்லுங்கன்னு உத்தரவு போடுறாரு அண்ணன் OPS-ம் அண்ணன் EPS-ம். இது வரைக்கும் பண்ணல, 2 வருஷம் 1 மாசம் 15 நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு கூட அடுத்து வர இருக்கிறது நமது பாராளுமன்ற தேர்தல். இன்னைக்கிலிருந்து 9 மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வெகு விரைவில் வர இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வெகு விரைவில் இடைத்தேர்தல் வர இருக்கிறது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னெடுத்து செல்லணும்னா செய்த சாதனைகளை சொல்ல வேண்டும். இவ்வளவு பேர் இவ்வளவு அழகா கட் அவுட் வச்சு கொடிகளை வச்சு, ஏன்னா அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, இந்த அந்த இடத்துல எடுத்து இருக்கிற கயிறு இருக்கே, அந்த கொடி மரம் இருக்கே, இது வந்து நம்ம தொண்டனோட நரம்பும்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சொந்த காசை செலவு பண்ணி இந்த இடத்துல இவ்வளவு எடுத்து கொடி கட்டி நம்ம 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 புகழை பரப்பிக்கிட்டு இருக்கிற கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், மகளிரி எல்லாருக்கும் இதயபூர்வமான நன்றியை செலுத்திக்கிட்டு, இன்று காவிரியில் வெற்றி அடைந்தோம், கல்வியில் வெற்றி அடைந்தோம், விவசாயத்தில் வெற்றி அடைவோம், தொழில் வளத்தில் வெற்றி அடைவோம், குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுன்னு இன்னைக்கு அவ்வளவு பெரிய தொழில்கள் நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டமும் சென்னையை சுற்றி இருக்கிற 2 மாவட்டங்களும் மிக மிக உன்னதமான நிலைக்கு சென்று இருக்கின்றன. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவடி தொகுதியில் இன்னைக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் பார்க். டிஃபென்ஸ் பார்க்னா என்ன அர்த்தம்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரின்னு இரும்பு குதிரைன்னு சொல்லக்கூடிய டேங்க் செய்கிற இடம் ஆவடி. இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து 1,78,000 கோடி செலவில் ஆயுத தளவாடங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கிருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு தொழிற்பாதை உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்பாதைக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே, யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டுமே 2 லட்சம் பேருக்கு மேல வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதுக்கு எதிர்ப்புகள் எப்படி கொண்டு வர்றாங்க யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து சேலத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு 6.5 மணி நேரம் ஆகுது. இந்த பசுமை வழிச்சாலை வந்ததுன்னா 3.25 மணி நேரத்தில் பாதியா குறையும் அங்க போற வாய்ப்பு, வசதியும் வாய்ப்பும். அப்படிங்கிறப்ப தொழில்கள் அங்கே செல்லும். அந்த பாதையில வந்து தொழில்கள் நிறைய வர இருக்கு. செங்கம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க, திருவண்ணாமலையில இருக்கு. அந்த செங்கத்துல இருக்கிற தொழிற்பேட்டையில தொழில் மலரும். ஏன்னா இங்கிருந்து செங்கத்துக்கு இன்னைக்கு போறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. இந்த பாதை வந்ததுனா 2 மணி நேரத்தில் போயிடலாம் இங்கிருந்து செங்கத்துக்கு. செங்கம்ன்ற ஊர் வந்து மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவெடுக்க போகிறது. இது எல்லாம் இருக்கிறது 10,000 கோடிக்கு இந்த திட்டம். யோசிச்சு பாருங்க, அந்த ரோடு போடுறது 10,000 கோடிக்கு போடுறப்போ எவ்வளவு பெரிய தாக்கம் உருவாக்கும். ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அதை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றார், ஏன் ஃபேக்டரி கொண்டு வர்றீங்க, ஏன் ரோடு போடுறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏன் ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அந்த கேள்வி வந்து உங்க மனசுல இருக்கும். வளர்ச்சியின் அரசு, புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம், அந்த பாதையில் நடக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் OPS அவர்கள், இருவரும் உருதாய் மக்களாக ஒருங்கிணைந்து இன்னைக்கு இதை வேற கிளப்பிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை, அவர் வந்து இவரோட பேசுறதில்ல, இவர் வந்து அவரோட பேசுறதில்ல, எந்த விதமான அடிப்படையும் இல்லாத கூற்று. உருதாய் மக்களாக இணைந்து நிற்கக்கூடிய இருவரும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பொறுப்புகள் போட்டு கட்சியை வலுப்படுத்தி புல்லுரிமைகளை களையெடுத்து அந்த இடத்துல வந்து நல்ல பயிர்களை நட்டு வைத்து ரொம்ப அழகாக வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலில்
நாம் பழிக்கு பழி வாங்கப் போகிறோம், இழந்த ஆர்கே நகரை மீட்டெடுக்கப் போகிறோம், இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கப் போகிறோம். புரட்சித் தலைவி அம்மாவின் பெயரால் இது ஆணை 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 என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.